ஒரு அமெரிக்க பள்ளி வகுப்பறையில் தினந்தோறும் அந்த அறையை சூடேற்றுறதுக்காக தீ மூட்டி சூடேற்றினாங்க ஒரு நாள் ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு அதில் பலர் காயமடைந்தாங்க ஒரு பையன் மட்டும் அதிக காயங்களோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான் அவன் உயிர் பிழைக்க மாட்டான் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க ஆனால் அவன் தன் மனதில் ஒரு வேத வசனத்தை நினைவு கூர்ந்து நான் உயிர் பெறுவேன் அப்படின்னு சொன்னான் அந்த மருத்துவர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க இனிமே இவன் நடக்க மாட்டான் சக்கர தான் போகணும் அப்படின்னு ஆனால் திரும்பி அவன் அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து கால்களால் ஊர்ந்து ஊர்ந்து எதையோ உன பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் உறுதி கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு தனியாக நடந்தும் போக ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் அவன் நினச்சான் நான் ஓடணும் அப்படின்னு மறுபடியும் இந்த வசனத்தை நினைவு கூர்ந்து அவன் வேகமாக ஓட ஆரம்பித்து அவனுக்கு ஒரு பேர் கிடச்சிது ஒரு மைல் தூரத்தை வேகமாக உலக வீதியில் ஓடின ஒரு மனுஷன் அப்படின்னு அவர் யாருன்னா டாக்டர் கிளான் கன்னிங்ஹாம் சில நேரத்தில் சில வசனங்கள் நம்ம இருந்து நம்மளை ஊக்குவிச்சிட்டே இருக்கோம் அந்த மாதிரி வசனங்களை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும் அது என்ன வசனம்னா கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை விரித்து பறப்பார்கள் அப்படின்னு ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்று நம்பிக்கை இருக்கும்போது வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியாக தான் முடியும்